மா என்னம்மா அன்றைக்கி ஐஸ் ரொம்ப அழகாக இருக்கா, என்ன எதுவும் ஃபேன்சி ஸ்ட்ரெஸ் காம்பினேஷனுக்கு புரியா? ஆ ஆ இரு பார்த்து சொல்கிறேன். ஆ பேய் வேஷம் போடுறது தேவையான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு. அவளை யார் வீட்டில் யாரும் இல்லாதப்போ அப்படியே சர்க்கஸ்லாம் காட்ட சொன்னது. நான் வீட்டில் இருந்திருந்தா மட்டும் அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் செல்ல குட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கலாம். நான் வீட்டில் இருந்திருந்தாலும் இதாக நடந்துடும். போதியா ஏ போ போய் வாஸ் பண்ணு. இந்த சப்பை விஷயத்துக்கு இவ்வளோ புல்டோ நான் வந்து பார்க்கணும்னு இவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துருந்தியா? மாமா ஹீமாலாம் சொன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நாட்கள் போக போக ஐசூ என் மேலே உள்ள அக்கறையில் எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு என்னை குடிக்க போக விடாமல் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஒரு மனுஷனாக அவன் மனசை புரிஞ்சிக்க முடிஞ்ச எனக்கு ஒரு புருஷனாக அவளை என்னால் ஏற்றுக்க முடியலை. ஒரு நாள் குடிக்க போன இடத்துல பசங்களோட சண்டை போட்டு முகத்துலலாம் காயத்தோட வீட்டுக்கு வந்தேன். என்னோட வீர தழும்பு. அவன் எதை பற்றி பேசியிருந்தாலும் நான் விட்டுருப்பேன். அவன் நான் குடிக்கிற ஸ்டைலை பற்றி கேவலமாக பேசிட்டான். அதான் ரெண்டு விட்டேன். ஏ தள்ளிப்போ பெருக்கோ பாரி வைக்கிற. ரத்தமும் காயமும் ஒரு குடிமகனுக்கு சகஜம். நானே ஒரு போருக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாகி வந்திருக்கேன். நான் போய் தூங்குறேன். ஆல்ரெடி என் உடம்பு ஃபுல்லாக காரமாக இருக்கு. இதில் நீ காரக்குழம்பு வைக்கிறியா? அத்தி என்ன அடி நோடன்பா. ரெகுலேட் பாய்ஸ் அதுவும் கூடாது. கெத்து கெத்து தான் முக்கியம். நான் வெளியே போயிட்டு வரேன். அது ஏதோ சின்னதா ஒரு கை கலப்பு, அதுக்கெல்லாம் குடிக்காம இருக்க முடியுமா? ஏய் என்ன வெளிய மறைச்சு நிக்கிற? தள்ளிப்போ. ஐஷு கோவத்தை கலப்பாத, பேசாம போயிடு. ஏய் உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஜனனி வேணும். இந்த குடி போகிறது தான் ஜனனி என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் தருது. ஜனனி என்னால் மறக்க முடியாது. என் மனசு முழுக்க ஜனனி மட்டும்தான் இருக்கு. வெளியே நான் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் முள்ளுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கு. நீ முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கு. ஜனனி எனக்கு வேணும். ஜனனி எனக்கு வேணும். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட்.